ஹலோ ஜஸ்ட் மாடர்ன் ஃபேமிலி மெம்பர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சவுகார்பேட் வந்திருக்கோம். ஸோ சவுகார்பேட்டில் நியூ ஜெயின் டெம்பிள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்பாட் தான். அதுக்கு ஆப்போசிட்டில் இன்றைக்கி நம்ம சின்னநாயக்கன் ஸ்ட்ரீட் வந்திருக்கோம். ஸோ சின்னநாயக்கன் ஸ்ட்ரீட்டில் லவ்லி டெய்லர்ஸ் அப்படின்னு ஒரு ஷாப் இருக்குது. நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. இவங்க ஆரி ஒர்க், அதுக்கப்புறம் லேங்கா, காக்ரா சோலி ட்ரெஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்குன்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா விதமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க. அதுவும் இன்னும் சொல்லப்போனால் ஆரி ஒர்க்கில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆடி மாதம் முடிஞ்சு எல்லாமே பிரைடல் சீசன்ஸ் தான் வந்துட்டுருக்கு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு இப்படி ஸ்டிச் பண்ணி கொடுங்க, அப்படி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இது கொரோனா காலமாக இருக்குது. ஸோ எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே வீட்டுக்குள்ளேயே முடிச்சுக்கிற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்காக நம்ம சவுகார்பேட் அலைஞ்சு எப்படி இதெல்லாம் நம்ம தைக்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட்ஸ் எல்லாமே இருக்கும். அதை சால்வ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் கால் பண்ணால் போதும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இவங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் வீடியோக்குள்ளே டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணால் போதும், அவங்களே டைரெக்டாக உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு அந்த அளவை எடுத்துகிட்டு அவங்களும் ஸ்டிச் பண்ணி கொரியர் அனுப்பிச்சிருவாங்க. இந்த ஃபெசிலிட்டி எனக்கு தெரிஞ்சு யாருமே பண்ணலன்னு நினைக்கிறேன். இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப என்கரேஜ் பண்ணோம் இவங்களை. ஸோ உள்ளே போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, இவங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறாங்க, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கான்ற டேரக்டாக உள்ளே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் இப்போ கிராண்ட் மெகா கிவ்வே கான்டெஸ்ட் நடந்துகிட்ருக்கு. இதில் 500 பேருக்கு எல்லா விதமான ஃபேஷனபிள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக கிஃப்ட் கொடுக்க போகிறோம். இதை ஸ்பான்சர் பண்ணுறவங்க டி நகரில் இருக்க காஞ்சி பிளாசா. இந்த கிவ்அவே பத்தி ஃபுல் டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ லிங்க் கொடுத்திருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹாய், நான் மகேஸ்வரி, கோயம்பேட்டிலேருந்து வரேன். ஆக்சுவலி நான் எவ்ரி வீக்கெண்ட் பார்த்தினா மோஸ்ட்லி இங்கே தான் இருப்பேன். ஏன்னா நான் எல்லாமே இங்கே தான் ஸ்டிச் பண்ணுவேன். என்னோடய சிஸ்டர்ஸு, என்னோடய அண்ணி எல்லாருமே இங்கே தான் ஸ்டிச் பண்ணுவோம். ஏன்னா இங்கே எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஒர்க்கிங்கை. இப்போ என்னோடய வெட்டிங்க்கும் நான் இங்கே தான் வந்து ஸ்டிச் பண்ண கொடுக்க போகிறேன். என்னோடய லெஹெங்கா இது தான், என்னோடய ஆரி ஒர்க் ப்ளவுஸு. எங்கள் அண்ணி, எங்கள் அண்ணாவோட மற்ற எல்லாரோட இதுக்குமே நாங்கள் இங்கே தான் கொடுப்போம். இவங்க எல்லாமே ஸ்டிச் பண்ணி தருவாங்க. இப்போது மறுபடியும் நான் ப்ளவுஸ் கொடுத்து கொடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கப்புறம் இப்போ நான் வந்து சுடிதார்ஸும் இங்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இவங்க உங்களுக்கு நிறைய சஜஷன் கொடுப்பாங்க. உங்கள் கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாமே கான்ட்ராஸ்ட்டாக எப்படி இருக்கும், எங்கே இங்கே வாங்கலாம் எல்லாமே அவங்களே சொல்லிவிடுவாங்க. ஸ்டிச்சிங்கும் பக்காவாக இருக்கும். ஃபினிஷிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆரி ஒர்க்கில் இவங்களது. அப்புறம் சுடிதாரம் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் எங்கே வாங்கலாம், இங்கே எங்கே கம்மியாக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு. இங்கே வந்துட்டிங்கன்னா அடுத்து உங்களுக்கு வேறு எங்கேயுமே ஓகே, வேறு டெய்லர்ஸ் கடைக்கு போகலாம் அப்படின்னு தோணவே தோணாது. அவ்வளோ அழகாக உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணி தருவாங்க. ரேட்டுமே வந்து ரொம்ப, இப்போ ஆரி ஒர்க்லாம் மற்ற இடத்துல பார்த்திங்கன்னா சம்மர் ரேட் சொல்லுவாங்க சும்மா சிம்பிள் ஒர்க்குக்கே, பட் இங்கே வந்து ஒர்க் செமையாக இருக்கும், நம்ம கேட்குற ரேட்டுக்கு பண்ணி தருவாங்க. அண்ட் வந்து இப்போது நம்ம வந்து இப்போ நான்லாம் வந்து இங்கே அடிக்கடி வந்துகிட்டே இருப்பேன், ஏன்னா எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கனால. மற்றபடி இப்போ யாருக்கா ஒர்க் இருக்குது இங்கே வர முடியாது அப்படி சொன்னிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இங்கே இங்கே கொரியர் சர்வீஸ் செமையாக பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கு அளவெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா இவங்க வந்து டைரெக்டாக உங்கள் வீட்டுக்கே வந்து அளவு எடுத்துருவாங்க, அந்தளவுக்கு இங்கே பண்ணுவாங்க. டெய்லர்ஸும் இங்கே வந்து நிறைய பேர் இருக்காங்க. நான் டெய்லி இவங்களது பார்த்துட்டே இருப்பேன். ஸ்டேட்டஸ்லேயும் அவங்க பண்ணுற ஆரி ஒர்க் எல்லாமே போட்டுகிட்டே இருப்பாங்க. நான் ஆக்சுவலி யூடியூப் பார்த்து தான் வந்து நான் இங்கே வந்தேனே, எனக்கு தெரியாது. ஆக்சுவலி சவுகார்பேட் யூடியூப்பில் போட்டால் இந்த மாதிரி டெய்லர் ஷாப்னு போட்டது லவ்லி டெய்லர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. நான் அந்த அட்ரஸ் பார்த்துட்டு நான் லொக்கேஷன் பார்த்து வந்துட்டேன். ஸோ எனக்கு வெட்டிங் இருக்கனால இப்போ சவுகார்பேட்டில் தான் நான் சுற்றிட்டுருக்கேன் ஒரு லாஸ்ட்டு 2 மந்த்ஸாகவே. ஸோ எனக்கு இங்கே செட் ஆகிடுச்சு, இனிமேல் எதுனாலும் நான் இங்கே தான் வரவே எனக்கு பிடிச்சிருச்சு. ஏன்னா அவங்க கொடுக்குற சஜஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். தெரியாமல் அங்கங்கங்கே எல்லா ஷாப்புக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. இவங்க எல்லாமே சொல்லுவாங்க, உங்களுக்கு ஜுவல்ஸ் வாங்கணுன்னாலும் சொல்லிடுவாங்க எங்கே நீங்கள் வாங்கணுன்ட்டு. ஒரு ட்ரெஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் எல்லாமே அவங்களே சொல்லிவிடுவாங்க. என் அக்காவோட குழந்தைக்கு ஃப்ராக்குக்கு அவங்களே இந்த கிளாத் எங்கே வாங்கணுன்னு சொல்லிட்டாங்க. நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு செமையாக பண்ணி கொடுத்துட்டாங்க. அது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃப்ராக் இப்போ இங்கே தான் இருக்குது, இன்றைக்கி நான் வந்து எடுத்துகிட்டு போக போகிறேன். இன்றைக்கி வந்து எனக்கு இந்த லெஹெங்காவும் எனக்கு அவங்க 2-3 வாட்டி பார்த்து என் கூட வந்து எடுத்து கொடுத்தாங்க பக்கத்தில் ஷாப்லேயே. இன்றைக்கி இதை ஃபைனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை ஸ்டிச் பண்ணி இன்னும் 2 மந்த்ஸில் எனக்கு வெட்டிங் இருக்குது, அன்றைக்கி போட போகிறோம். ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, இது பார்த்தோமே இப்போ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம், சீரியஸாக சூஸ் பண்ணலாம், பக்காவாக பண்ணி தருவாங்க எல்லா ஒர்க்குமே. முக்கியமாக ஆரி ஒர்க் செம்மையாக பண்ணுவாங்க, ஃபினிஷிங் செம்மையாக இருக்கும் இவங்கக்கிட்ட. ஹாய், என் நேம் அஸ்வினி. ஆக்சுவலாக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரீட்க்கு வந்திருந்தோம். இன்றைக்கி எங்கே பர்ச்சேஸ், ஃபேமிலி ஃபங்க்ஷன், ஃபஸ்ட் ஃபங்க்ஷன். ஸோ அதனால் அண்ணாவோட மேரேஜ் இவங்களுக்கு தான். ஸோ பர்ச்சேஸ் பண்ணலான்னு வந்திருந்தோம். ஸோ லெகெங்கா பார்க்கும்போது அங்கே ரெஃபர் பண்ணாங்க இந்த ஷாப்பு,
எப்படி ஸ்டிச்சிங்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ ட்ரை பண்ணலாம், ஃபஸ்ட் டைம் வேறு சரி கொஞ்சம் லைட்டாக பயம் இருந்துச்சு, சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணோம். பட் சொல்லவே தெரியல, சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸ்டிச்சிங்ஸ். நமக்கு என்ன கம்ஃபர்டபுள், மேபி கேர்ள்ஸ்க்கு வந்து ட்ரெஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கும், இல்லை இதுக்கு போனால் எப்படி இருக்கும் அப்படின்றது சூப்பராக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நமக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிள் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு ட்ரையல் பார்க்கும்போது ட்ரெஸ்ஸு நமக்கே என்னவோ போட்டு தைச்சா மாதிரி அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு, ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கடைக்கு வந்திருக்கோம். ஸோ இவங்களோட கைவண்ணம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலுமே அவங்க கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இவங்க தான் மிஸ்ஸஸ் ரஹீமா, ஸோ லவ்லி டெய்லர்ஸோட ஓனர். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஸ்டிச்சிங் பேஸ் பண்ணது எல்லாமே ஸ்டிச் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடியே சொன்னேன், ப்ளவுஸ், ஃப்ராக், அப்புறம் ஃப்ளோர் லென்த் அனார்கலி, லெஹெங்கா, காகரா சோளின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வீடியோக்குள்ள நம்ம கம்ப்ளீட் கலெக்ஷன்ஸ் இவங்க ஆல்ரெடி ஸ்டாக் வச்சுருக்காங்க, எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நாங்கள் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்றத காமிக்க போகிறாங்க. ஸோ ஒரு ஐடியாக்காக இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு, எந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆசைப்பட்றீங்கன்னா இவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் எல்லா விதத்துலையும் சஜெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், இப்போ எங்கள் ஸ்கின் டோன்லேருந்து எந்த மாதிரி ட்ரெஸ் வேர் பண்ணலாம், எந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம், ஏ டு இசட் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹாய் மேம். ஹாய் மேம். ஸோ சூப்பராக கலெக்ஷன்ஸ் ஏற்கனவே நான் பார்த்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும், என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க. ஆல்ரெடி நாங்கள் யூடியூப்பில் வந்து வீடியோ பார்த்துருக்கோம், நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிட்டுருக்கீங்க. தேங்க்யூ. ஸோ வந்து ஸ்பெஷலைஸ்டாக இப்போ நம்ம வந்து கொரோனா சீசனில் இருக்கோம், இன்ஸ்பைட் ஆஃப் தட் நிறைய பேருக்கு வந்து இப்போ மேரேஜ் சீசன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அவங்களுக்கும் வந்து இப்போ நம்ம ரொம்ப ஆசை, அப்போ தான் வந்து ரொம்ப ஆசைப்பட்றாங்க இன்னும் நம்ம பெஸ்ட்டாக பண்ணணுமே, இப்போ இந்த கொரோனா சீசனில் கூட நம்ம கிராண்டாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுவும் பட்ஜெட் ஓரியண்டாக வந்து ரொம்ப யோசிப்பாங்க. ஸோ இங்கே வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறீங்கன்னு நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதே தாண்டி இப்போ நீங்கள் என்ன விஷயங்கள் பண்ணிட்டுருக்கீங்க? ஃபுல் ஆரிய ஒர்க்லேருந்து எல்லாமே மேம். இப்போ கொரோனா சீசன்ஸில் வந்து பட்ஜெட் ப்ராப்ளம் ரொம்ப ஜாஸ்தி தான் இருக்குது இப்போது. ஆனால் இருந்தாலும் நாங்கள் ஒர்க் வந்து கரெக்டாக அந்த அளவுக்கு கம்மி பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு இருந்த ரேஞ்சஸ்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது கொரியர் பண்ணுறதுலேருந்து இப்போ யாருமே எங்கள் கஸ்டமர்ஸ் வரமாட்டாங்க, எல்லாம் இந்த கொரோனா இருக்கிறதுனால யாருமே வரமாட்டாங்க. எல்லாருமே வந்து கொரியர் தான் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் கொரியர் சர்வீஸ் தான் நாங்களும் பண்ணுறோம் ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு. சப்போஸ் அப்படி இங்கே சென்னைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து நாங்களே போய் ஹோம் சர்வீஸ் பண்ணிவிட்டு வந்துடுறோம். நாங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுலேருந்து ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்குறதுலேருந்து எல்லாமே நாங்களே பார்த்துக்குறோம். நாங்கள் இப்போ இது கூட வந்து கோயம்புத்தூருக்கு ஒரு கஸ்டமருக்கு குரியர் பண்ணோம் இது. நாங்கள் இப்போ மாரி ஒர்க் இல்லையா? ஆ மேம், ரொம்ப கிராண்டாக இருக்கு. இப்போ சாரியோட கலர் பார்த்திங்கன்னா வந்து க்ரீன் கலரு. ஓகே. க்ரீன் கலருக்கு வந்து இப்போ நம்ம இதில் கொடுத்துருக்குது கோல்டன் அண்ட் க்ரீன் இதுதான் கொடுத்துருக்கோம். பிங்க் கலர் வந்து அட்டாச்மெண்ட் வாட்டர் இது கொடுத்துருக்கோம் உள்ள. ஓகே. இது இப்போ இந்த டிசைன்ஸ்லாம் இருக்குல்ல மேம், இப்போது நீங்கள் கொரியர் பண்ணதா சொல்கிறீங்க, இப்போ இந்த டிசைன்ஸ்லாம் வந்து அவங்ககிட்ட நீங்கள் ஐடியாஸ் எப்படி நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள்? அவங்க வந்து சொல்கிறாங்களா இந்த மாதிரி பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்களா, இல்லை நீங்களே வந்து சஜஸ்ட்? இல்லை, கஸ்டமரோட சாரீஸ் பார்ப்போம். நாங்கள் சாரீஸ் பார்த்துட்டு அந்த பார்டரில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த சாரீஸோட பார்டர் வந்து இப்போ மேங்கோ டிசைன்ஸில் இருக்கும். இது இப்போ இதுக்கு பார்த்துட்டு நாங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லுவோம். சில கஸ்டமர் வந்து இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி இல்லை, எங்களுக்கு வேறு மாதிரி சஜஷன் வேணும்னா, இப்போ வந்து பிங்க் கலர் ரெட் கலர் சாரீஸ்னால் கான்ட்ராக்ட்ஸ் கலரில் நாங்களே இங்கே வாங்கிடுவோம். ஓகே. ப்ளவுசஸ் பாட்டல் க்ரீனு, நேவி ப்ளூ அந்த மாதிரி வாங்கி நாங்களே ஒர்க் பண்ணி நாங்களே ஸ்டிச்சிங் பண்ணி கொரியரும் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு. அப்போது இது எனக்கு ஆஃப் ஸ்லீவ்ஸ் வேணும், எனக்கு ஆஃப் ஸ்லீவ்ஸ் ஃபுல்லாகவே ஒர்க் வேணும்னு சொல்லி சொன்னாங்க, கட் ஒர்க் மாடல் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த தனியாக துணி வாங்கியும் அதுக்கு தனியாக பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா பட்டு சாரீஸும் நிறைய பேர் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க ஒர்க் ப்ளவுசஸ்க்குன்னு. இப்போ நிறைய பேர் வந்து ஒர்க் ப்ளவுஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ சாரீஸில் பண்ணாங்கன்னா அந்த சாரீஸ்க்கு மட்டும்தான் வேர் பண்ண முடியும். இப்போ நாங்கள் போட்டு கொடுக்குறது வந்து ஒரு மூணு நாலு கலர் போட்டு கொடுத்தோம்னா அவங்க எந்த கலரில் வேணாலும் வேர் பண்ணிக்கலாம். இந்த சாரீஸ் இல்லை அந்த சாரீஸ் இல்லைலாம் கிடையாது. நார்மல் காட்டன் சாரீஸ் கூட இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் ஸ்டோன்ஸ்லாம் பண்ணுறாங்க இப்போ எல்லாமே ரிச் லுக்கில் வருது. ஸோ இதுக்கு நெக் டிசைன் எப்படி வரும்? இங்கே இருக்கு. ஸோ நெக் டிசைன் பார்த்தீங்கன்னா இது சிம்பிள் சாரீஸ் தான். இது ஓகே நார்மல் கட் சாரீ மாதிரி தான் வரும். இது நார்மல் கட் சாரியில் கூட இந்த ஒர்க் பார்த்த பிறகு எனக்கு எப்படி தோணுதுன்னா இது அப்படியே பிரைடலுக்கு சூப்பராக இருக்குது, ரொம்ப கிராண்டாக இருக்குது பார்க்குறதுக்கு, சூப்பர் டிசைன்ஸ். ஸோ இதில் வந்து இப்போ நீங்கள் கொரியர் பண்ணுறது இந்த சைஸ் இருக்குல்ல மேம், நீங்கள் எப்படி மெஷர் பண்ணுவீங்க?
இல்லை சில கஸ்டமரால் வர முடியல, நாங்கள் இந்த மாதிரி வெளியூரில் இருக்கோம். ஃபாரின் கஸ்டமர்ஸ் எனக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஃப்ரான்ஸில் கனடாவில் எல்லாமே இருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து அபிதாபியில் பண்ணி கொடுத்தோம் ஒரு கஸ்டமருக்கு. அவங்களுக்கு அவங்களுக்கு சாரீ நானே காட்டன் சாரீ எடுத்து நானே அவங்களுக்கு ஸ்டிச்சிங்லேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு அவங்களோட இன்னர் சைஸ் மட்டும் கேட்டாங்க. நான் கேட்டிருந்தேன் ஃபோனில் உங்களுக்கு என்ன வேணும் சைஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். இந்த மாதிரி சைஸ்ன்னு சொன்னாங்க. அந்த ஸ்டிச்சிங்லேயே பண்ணி கொடுத்துருக்கோம், உங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. இது வரைக்கும் நிறைய கஸ்டமர் நம்ம பார்த்ததும் கிடையாது வெளியூரில் இருக்கிற கஸ்டமர்லாம். இப்போ அவங்க இடத்துல வந்து இருக்காது, இருக்காதப்ப ஸ்டிச்சிங் அங்கே சரியில்லை எனக்கு இங்கே நம்ம சென்னையில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப கண்டிப்பாக நாங்கள் அந்த இன்னர் சைஸ் வச்சு நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. சூப்பர் மேம், சூப்பர். ஸோ அதான் ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம். நிறைய பேருக்கு வந்து இன்ஃபேக்ட் என்னையே நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சைஸ் தைக்கிறதுல வந்து நான் ரொம்ப ரொம்ப நிறைய இடத்துல தேடி பார்த்துருக்கேன், எனக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. ஏதாவது ஒரு தப்பு வந்து பண்ணிடுவாங்க ஸ்டிச் பண்ணல. எங்களுக்கு ஃபிட்டிங்கில் இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் வந்தது கிடையாது. நான் ஏற்கனவே வீடியோ பார்த்து நிறைய பேரோட ரிவ்யூ எல்லாமே கேட்டிருக்கேன். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக சொல்லியிருந்தாங்க, இவங்க சைஸ் வைஸ் இவங்க ஸ்டிச் பண்ணுறதுல எதுவுமே மிஸ்டேக் வராது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம கஸ்டமரும் பார்த்துருக்கோம், எவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருந்தாங்க அவங்களோட ரிவ்யூ பற்றி பாருங்க. ஸோ இந்த பிளவுஸில் வந்து இதோட ஹேண்ட் டிசைன் கம்ப்ளீட் ஸ்டோன் ஒர்க். ஸோ இது என்ன டைப் ஆஃப் ஒர்க் மேம்? இது ஃப்ளவர் மேம். இது ஃப்ளவர் டிசைன், ஒரு செடி மாதிரி வந்து ஃபுல்லாக வர்ற மாதிரி ஃப்ளவர். இதில் அதில் வந்து நம்ம ஸ்டோன் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஓகே, இது லைட் கோல்டன், இது பிங்க் கலர் சாரி சேம், இதே சேம் கலர் தான். அதில் இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துருக்கோம். சூப்பர். ஸோ அடுத்த டிசைன் பார்க்கலாம். இது சூப்பர்வாக இருக்கு மேம். இது ஃபுல் கோல்டன் கலர் சாரீஸ். இது இதுக்கு நம்ம கான்ட்ராஸ்டாக ப்ளவுஸ் எடுத்துருக்கோம் நம்ம. ஓகே, ஸோ கோல்ட் சாரிக்கு வந்து கான்ட்ராஸ்டாக மெரூன் கலர் ப்ளவுஸ் நம்மளே எடுத்துருக்கோம் இந்த ப்ளவுஸ். ஸோ ஆக்சுவலாக இந்த டிசைன் பார்த்திங்க வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம ஒரு ஜுவல்லரி நாங்கள் பார்த்துருக்கோம், இந்த டைப் ஆஃப் ஒர்க் வந்து குட்டு பூசலுன்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன சின்ன பீட்ஸ் ஒர்க் இருக்குல்ல, இது குட்டு பூசல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிசைன் வந்து அந்த டைப்பில் இருக்குது. முக்கியமான அதில் கேட்கணும் என்ன நினச்சின்னா, இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒர்க்லாம் நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, இந்த ஒர்க்கில் வந்து இப்போ சப்போஸ் நமக்கு ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் வெயிட் பண்ணுறோன்னா, இது ஃபேட் அவுட் வரது இல்லை கீழே விழுகிறது அந்த மாதிரி நடக்காது? இல்லை மேம், அது வராது. ஏன்னா வந்துட்டு இங்கே ஒரு 100 ரூபீஸ் அதிகமாக இருந்தாலும் காஸ்ட் இருக்குது உங்களுக்கு, இந்த ஷேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான். இப்போது சில இடத்துல பண்ணுறாங்க, இந்த ரேட்டு இல்லை மேம் அந்த ஷாப்பில் இந்த ரேட் இருக்குது, இந்த எங்கள் கடையில் வந்து பண்ணுறோன்னா இந்த ஷேர்ட் வராமல் இருக்கிறதுக்காக தான் அந்த ரேட்டும் கூட உங்களுக்கு பெஸ்ட்டு பண்ணி கொடுக்குறோம். அவ்வளோதான். இப்போ ஒரு தடவை வந்து பண்ணிட்டு போவாங்க கஸ்டமர், ரெகுலராக அவங்களே கூப்பிடுவாங்க, ஃபோன் பண்ணியே நம்மளை கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க கஸ்டமர்ஸே. ஓகே, சூப்பர் மேம். டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்ட். இப்போ அவங்களுக்கு மட்டும் பண்ண மாட்டாங்க, இருக்கிற எல்லாருக்குமே வந்து அவங்க ரிலேஷன்லையும் சஜஸ்ட் பண்ணுவாங்க, இங்கே போங்க நல்லா இருக்குது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. கண்டிப்பாக, கண்டிப்பாக. ஸோ அடுத்த வெரைட்டி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ப்ளவுஸில். ஸோ இது நெக் டிசைன், இதுதான். ஸோ என்ன காஸ்டிங்கில் வரும் மேம் ப்ளவுஸ் எல்லாமே? ஸ்டார்டிங் ஹேண்ட் ஒர்க்கிங் வந்து 1500 வரும் மேம். ஓகே, இப்போ நார்மல் ப்ளவுசஸ் வந்து 200 ஸ்டார்டிங் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நம்ம இப்போ நீங்கள் போட் நெக் வேணும், இந்த மாதிரி டிசைன்ஸ் டைப் ஆஃப் வேணும், எந்த டிசைனாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுப்பீங்க? எல்லா டிசைனுமே நம்ம கடைக்கு வந்துட்டு டிசைன்ஸ் இல்லைன்னு சொல்லி போகவே கூடாது. ஏ டு இசட் வரைக்கும் எல்லாமே இருக்கும். அடுத்த பர்டிகுலராக இது வந்து பீக் ஆஃப் கலரில் ரொம்ப அழகாக இருக்குது. இது சாரீ வந்து பாட்டில் க்ரீன் கலர் சாரீஸ். இது ஓகே, இந்த கரில் நெக் டிசைன் இதுதான். பாட்டில் க்ரீன் கலர் சாரியில் உங்களுக்கு இது கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்கேன். ஆமாம், ஸோ இதோட ஹேண்ட் டிசைனிங் இருக்குது மேம். இந்த ஸோ இதோட ஹேண்ட் டிசைன், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான இது. அதுதான். ஓ, இது என்ன கான்செப்ட் மேம்? இது ஒரு வெட்டிங்க்கு போட போகிறாங்க, லைட் பார்ட்டி வேறாக்கு. ஓகே, கவுன் மாதிரி வந்து அதில் வந்து ஷூஸ் மாதிரி வரும், ப்ளஸ் கவுன் இருக்கும், அப்புறம் மொபைல். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வருது. இதுல வந்து இந்த த்ரெட் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது ஒரு லேடி மாதிரியும் இதுல வந்து நம்ம ஜட பண்ணி வைக்கிற மாதிரி. ஓகே, கரெக்டா அந்த மாதிரி வர்றதுக்கு. இதுல ஹேண்ட்ஸ்லயும் அதே மாதிரி ஸ்டைலா உங்களுக்கு வந்துடும். இங்க லைட்டா ஜட பண்ணி கரெக்டா ஸ்டிச்சிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஃபினிஷிங் நம்ம கொடுத்துருவோம் இதுல. சூப்பர் மேம், சூப்பர். ஒரு டால் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறதுல வந்து பார்ட்டி வேறக்கு இது ஃபினிஷிங். ஓகே, சூப்பர். இது கட் பர்க் மாடல் மேம்.
நிறைய பேர் கட் ஒர்க் மாடல் நிறைய கேட்டிருக்காங்க மேம். எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே சூப்பர்வாக இருக்குது. ஸோ இது கட் ஒர்க் மாடல் பாருங்கள். ஸோ இதுலேயுமே உங்களுக்கு நெக் டிசைன், இதை ஹேண்ட் டிசைன் பார்த்தோம். ஸோ நெக் டிசைன்னா உங்களுக்கு எப்படி வரும்? போட் நெக் டிசைன். போட் நெக் சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் டிசைன்ஸ் மேம், இது பிளவுஸில் கம்ப்ளீட்லி ஃபினிஷ்ட். ஸோ கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணது இப்போ இருக்குது நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதை ஹேண்ட் டிசைன் பாருங்கள். இந்த டிசைன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம், ரொம்ப கிராண்டாக இருக்குது. இது சாரீ வந்து பிங்க் கலர், ராணி கலர், எது வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம ரெட் கலர் சாரீஸ் கான்ட்ராக்ஸ்டாக பண்ணுறது இதுக்கு. இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த பிளவுஸோட டிசைன்ஸே பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இது ஃபுல் வாட்டர் ஒர்க் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் உங்களுக்கு ஸ்டிச்சிங். இந்த பேக் சைடு வந்து நெக்லஸ் மாடலில் வரும் உங்களுக்கு. ஃபுல் பிரைடல் ஒர்க்கு இது, ரொம்ப ஹெவியாகவும் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். லைட் சாரீஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். பார்ட்டி வேற சாரீஸ்க்குலேருந்து பிரைடல் ஒர்க் வரைக்கும் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பட்டு சாரீ. இது இந்த பட்டு சாரீயில் வந்து நம்ம கவுன் மாதிரி பீகாக்கில் ஃபுல்லாக த்ரெட்டிங் பண்ணியிருக்கோம் நம்ம. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக த்ரெட்டிங் ஒர்க் தான் இது. உங்களுக்கு நல்லா ஹெவியாக இருக்கும் இது உங்களுக்கு பார்க்குறதுக்கே. உங்களுக்கு இது சாரீ, இது இது ஒரு சாரியோடது பிளவு. இது பிளவுஸ் வந்து மேலே உள்ள பிளவுஸ் வந்து நம்ம கிளாத் வாங்கி பண்ணியிருக்கோம் இது. ஓகே, ஃபுல்லாகவே வந்து இந்த சைடு வந்து பீகாக் ரொம்ப பிக் சைட்ஸில் வந்து அந்த லீவ்ஸ் வர மாதிரியும் இந்த சைடு ஃபுல் ஃபினிஷிங். இது ஹேண்ட்ஸ், இது ஹேண்ட்ஸ் லீவ் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஆக்சுவலாக இப்போ ஒரு சாரீ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு சாரியில் வந்து கவுன் ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க. ஒரு சாரீ நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம அதை வந்து ரீஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளால் வேர் பண்ண முடியல அப்படின்னா நம்ம சில்ட்ரன்ஸ்க்காக ரீஒர்க் பண்ணி பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் நிறைய பண்ணுவீங்களா மேம்? கண்டிப்பாக மேம். அது மாதிரி ஓல்டு சாரீஸில் தான் இப்போ நிறைய பேர் வந்து கவுன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாருமே வந்து இப்போது என்ன கேட்குறாங்கன்னா வந்து சாரீ இப்போ வேஸ்ட்டாக இருக்குது, நாங்கள் சாரியை வேர் பண்ணுறதில்லை இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கவுன் மாதிரி பண்ணிக்கலாம், லாங் குர்த்தி பண்ணிக்கிறலாம். என்ன இஷ்டமோ அவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் பார்த்துட்டு நம்மக்கிட்ட சொன்னாங்கன்னா அந்த மாதிரி டிசைன்ஸில் நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். என்ன வேணும்னாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஒரு சாரீஸில் லேங்காகவே தைச்சு போட்டுக்கலாம் நம்ம. அந்த மாதிரி இருக்கு இப்போ அம்ரெல்லா கட்டிங்லேருந்து எல்லாமே பண்ணிக்கலாம். இது பேக் சைடு, இது பேக்கில் ஜிப் வந்துடும் உங்களுக்கு. இங்கேயே வந்து கொஞ்சம் ஒர்க் வந்துடும் உங்களுக்கு. இல்லை கஸ்டமர் எனக்கு ஃபுல் ஒர்க் வேணும்னு சொன்னாலும் ஃபுல் ஒர்க் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இது ஸோ டிசைரை பொறுத்து நம்ம எப்படினாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். வித்தியாசமாக இருக்குது, வித்தியாசமான ப்ளவுஸ் தான். ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு டிசைன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன்ஸ் வரும் உங்களுக்கு. இது ஃப்ரெண்ட்ஸஸ் கட்டில் ஃபுல்லாகவே ஃப்ரண்ட் சைடு உங்களுக்கு டிசைன்ஸ் வந்துடும் உங்களுக்கு. வேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஃபுல்லாகவே ஒர்க் தெரியும் உங்களுக்கு. இந்த சைடும் தெரியும், இந்த சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒர்க் தெரியும். ஒர்க் இல்லாத ப்ளவுஸே இருக்காது. இதுவே பேக் சைடில் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு கீழே பார்டரில் நிறைய பேர் பண்ணவே மாட்டாங்க. இந்த சைடு கீழேயும் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒர்க் இருக்கும். நெக் டிசைன்ஸ்லேருந்து பேக்கில் வந்து உங்களுக்கு கீழே ஃபுல்லாக கொஞ்சம் கூட ஒர்க் இல்லாத இடமே இருக்காது உங்களுக்கு. பிளவுஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்கீங்க ரொம்ப கண்டிப்பாக. இதில் வந்து இங்கே ஃபுல்லாகவே வந்து மேங்கோ டிசைனில் கொடுத்து சின்ன ஏனா மாதிரி கொடுத்து இது ஃபுல்லாகவே கட் ஒர்க்கு. சூப்பர் மேம், சூப்பர். இது ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டம். இது ஹேண்ட் ஒர்க் இல்லை மேம், இந்த மாதிரி ஹேண்ட் ஒர்க்கிங் கூட ஓகே. இது கட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு, ஏன்னா ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாகவே இந்த கட்டிங்லேயே உங்களுக்கு டிசைன்ஸ் வந்துருக்கிறதுனால அப்போ இது பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனாலும் இது பேட் வச்சு உள்ளே ஸ்டிச் பண்ணி பேடும் வைக்க சொல்லியிருந்தாங்க கஸ்டமர். அதுவும் ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த ஒர்க் ப்ளவுஸில். ஆனால் அதையும் கரெக்டாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ரொம்ப சேலஞ்சிங்கான ப்ளவுஸாக இருக்குது பாருங்கள் மேம். சொல்லுங்கள் மேம், இது பேட்டர்ன் ப்ளவுஸ் மேம். இது ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணி எனக்கு காமிச்சிருந்தாங்க. இது அவங்களுக்கு அதே டிசைன்ஸ் மாதிரி வேணும்னு சொல்லிட்டு இருந்தேன். இது சாரீ கலர், இது இது பிளவுஸ் கலரு, ரெண்டுமே சேர்த்து பேட்டர்ன் பண்ணியிருக்கோம் இது உங்களுக்கு. சூப்பர் மேம். இப்போ பேட்டர்ன் பிளவுசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. எல்லாமே பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கும்.
ஸோ என்ன விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம நிறைய விதமான பிளவுசஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ ஸ்டார்டிங் ரேட்டட், இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு பிளவுஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் 200 rupees ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் பார்ட்டி வேர் ப்ரைடலாக வேணும் அப்படின்னா ஸ்டார்டிங் ரேஞ்சஸ் 1500 இருக்குது. இல்லை முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூகுளில் நிறைய இமேஜஸ் நீங்கள் தேடுவீங்க, நம்ம இப்படி போட்டால் நல்லாயிருக்குமே, அப்படி ஸ்டிச் பண்ணால் நல்லாயிருக்குமேனு சொல்லிட்டு எந்த வெரைட்டி எந்த மாடலாக இருந்தாலும் நீங்கள் அனுப்புனீங்கன்னு அப்படின்னா வாட்ஸ்அப் வழியாக அதே டைப்பில் இவங்க ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ரெடியாக இருக்காங்க. முக்கியமாக எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தாலும் பரவாயில்ல, இவங்க எல்லாத்துக்குமே பண்ண ரொம்ப ரொம்ப ரெடியாக இருக்காங்க. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போவே வந்து பிளவுஸ் வெரைட்டிஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ லென்த் 15 minutes மேலே தாண்டிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மாடல்ஸில் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் நம்ம எல்லாமே காமிக்க இந்த வீடியோ லென்த் பத்தாது, அதனால நீங்கள் கண்டிப்பாக டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் இவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் டிஸ்பிளே ஆயிருக்கு, அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ண எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே காமிச்சு உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக A to Z வந்து உங்களுக்கு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அடுத்தபடியாக புது புது விதமான லெஹங்கா கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பிளவுஸ் செக்ஷன் முடிஞ்சிருச்சு, இப்போ உங்களுக்கு பிரைடல் செக்ஷன் வந்து இது உங்களுக்கு பார்க்க போகிறோம். இவங்க என்னோடய கஸ்டமர், இவங்க ஏற்கனவே உங்களுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸ்டிச் பண்ணதில் வந்து இப்போ அவங்களுக்கு பிடிச்சி போய் இப்போ பிரைடலில் வந்திருக்காங்க. இப்போ லெஹெங்கா இது என்ன மாடலில் ஸ்டிச் பண்ண போகிறோன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இவங்களுக்கு வேர் பண்ணி பார்க்கலாம். இவங்களுக்கு இவங்க இப்போ தான் கொடுத்துருக்காங்க இது. ஸோ இது வெல்வெட் கிளாத் இல்லை மேம்? ஆ, வெல்வெட் தான். இது வெல்வெட்டில் கோல்டன் ஜரி ஸ்டோன் இருக்குது. இதெல்லாம் இது வந்து பிளவுசஸ் உங்களுக்கு. இங்கே திரும்பிக்கிறோம், அங்கே பாருங்க. இப்போ லெஹெங்கா ஸ்டிச் பண்ணுறதுக்கெல்லாம் எத்தனை நாள் ஆகும் மேம்? ஜஸ்ட் 1 day ஸ்டிச் பண்ணலாம் மேம். 1 day ஸ்டிச் பண்ணலாம். ஒர்க்கு ஹெவி ஒர்க்காக இருந்தாலும் 1 day பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து ஒரு கஸ்டமர் அது வந்து ரெடிமேட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க, அது நம்ம ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம் நம்ம. அது இது வந்து பார்த்தீங்கன்னா இது கிளாத்து, நாங்களே வந்து டிசைன் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது. இது இது வெறும் கிளாத் மட்டும்தான். இது ஸோ வெறும் கிளாத் வாங்கி நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்களே ஸ்டிச் பண்ணி, இது ஒர்க் எல்லாம் நாங்களே பண்ணியிருக்கோம். உங்களோட ஓன் ஒர்க் இது கம்ப்ளீட்லாம். ஸோ இந்த ஒரு வெல்வெட் லெஹெங்கா பாருங்கள், இந்த கிளாத் மட்டும் வாங்கி இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக இவங்களே ஓன் மேக் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஒர்க் வருது, முக்கியமான விஷயம் அதுதான். நிறைய பேருக்கு வந்து லெஹெங்காவில் ஃபுல் ஒர்க் வந்து ஆசைப்படுவீங்க, அதுக்கான எக்ஸாக்ட் டிசைன் இது. சில பேர் லெஹெங்கா வாங்குறாங்க, கம்மியான ஒர்க் இருக்கும், ஸ்டோன்ஸ் இருக்குது, எங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்கல, எங்களுக்கு அம்ப்ரலா கட்டிங்கில் வேணும், பெரிய லெஹெங்காவாக வேணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க. அப்படின்ற பார்க்குறப்ப நம்மக்கிட்ட கிளாத் மட்டும் வாங்கி கொடுத்தாங்கன்னா அதுக்கு நம்மளே வந்து வேர் பண்ணுற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இது பண்ணிக்கிறலாம். ஷியோர். அப்படின்றப்ப அது கம்ப்ளீட் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ வந்து ஒரு 8 meters வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ளோர் ரொம்ப ஜாஸ்தி வரும். இப்போ ரெடிமேட் காக்ரா வாங்கினாங்கன்னா ஒரு அவ்வளோ ஃப்ளோர் வராது உங்களுக்கு, கரெக்டாக இருக்கும். இது வந்து இப்போ ஒரு சின்ன குழந்தைக்கு, இது ஒரு 15 குழந்தைக்கு போடுறது. இது இதே வந்து ஒரு பிரைடுன்னு பண்ணுறப்போ ஒரு 8 meters வாங்கி 9 meters வாங்கி பண்ணோம்னா அது கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் சொல்லுவீங்க, இப்போ நம்ம அவங்களை காண்டாக்ட் பண்ணி இப்போ பர்சனலாக வந்து டிசைன் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட இப்போ அவங்களோட ஹைட் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது கண்டிப்பாக கண்டிப்பாக அதே மாதிரி பண்ணலாம் நம்ம. டெஃபினட்டாக. அடுத்து ஒரு அமேசிங்கான ஒர்க் மேம், சீரியஸ்லி ரொம்ப பிரிட்டியாக இருக்குது. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது வந்து நெட்டடில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு 4 குழந்தைக்கு பண்ணுறது இது உங்களுக்கு ஒர்க்கு. இது பார்த்திங்கன்னா உள்ள கேன் கேன்லேருந்து வச்சு பிரைடலுக்கு கூட வந்து பாப்பா நிற்கிற மாதிரி அந்த மாதிரி இது அம்பரல்லா மாதிரி இருக்கும் உங்களுக்கு. கீழே குழந்தை வேர் பண்ணி நின்றாங்கன்னா நல்லா பெருசாக தெரியும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல். லாங் கவுன் பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும். இப்போ நம்ம ரெடிமேட் போனோம்னா எதுவுமே கிடைக்காது, நம்மளுக்கு நினைச்ச மாதிரி கிடைக்காது. இப்போ நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சுக்கலாம். இது கையில் வந்து பெல்ஸ் மாடல்லேருந்து எல்லாமே இது போட் நெக் வரும். இது உங்களுக்கு போட் நெக்கில் காலர் வச்சு போ வச்சு எல்லாமே நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செஞ்சுக்கிறலாம் ஃபுல்லாக உங்களுக்கு. இப்போ ரெடிமேட்னா அது நம்ம தேடணும், என்ன கலர் வேணும், என்ன இது பண்ணு பண்ணிக்கிறலாம். இப்போ நெட்டடில் சில பேருக்கு கிடைக்காது. இது சேம் நம்ம கிளாத் வாங்கி பண்ணுறதுனால நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம். இந்த பஃப்னஸ் கிடைக்காது உங்களுக்கு. இங்கே ஸ்டிச்சிங் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும் உங்களுக்கு. கேன் கேன் வச்சு ஸ்டிச்சிங் பண்ணால் சப்போஸ் இது எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி ஃபியூச்சரில் சொன்னாங்கன்னா இதை எடுத்துடலாம். நம்ம எடுத்துட்டோம் கேன் கேன் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம அதை தனியாகவே வேர் பண்ணிக்கிறலாம் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்.